ஸோ ஃப்ரைடே மார்னிங்கும் நம்மளோட ஆம் சேனலில் கொடுத்துருந்த அந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சவுண்ட் நல்லாவே ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ ஏர்லி மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு 19,460 அண்ட் தென் 520 தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சவுண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே அந்த 460 லெவலில் பிரேக் பண்ணிச்சு. அண்ட் தென் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம லெக்ஸ்ட் லெவலில், அதாவது நியூ லைஃப் ஹையில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணி கொடுத்துருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 19,520. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் 19,520 கிவன் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் டில் எண்ட் ஆஃப் த டே கீழே தான் விழுந்துருந்துச்சு. ஸோ அனதர் ஒன் மோர் டைம் நியூ லைஃப் ஹையில் புதுசாக ஃபைன் பண்ண ரெசிஸ்டன்ஸில் நம்மளோட லெவலில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்துருக்கு. அண்ட் தென் நம்ம ஃப்ரைடேவோட இன்ட்ராடேவை பற்றி பேசுகிறத விட நான் பிக்கர் பிக்சரில் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியோட இந்த கேண்டில் பர்டிகுலர்லி 4th July ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிங்க. ஸோ இந்த ஹை அண்ட் லோவை டெய்லி கேண்டில் ஏதாவது ஒரு சைடு பிரேக் பண்ணி பிரேக் பண்ணக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் நிலச்சி நிற்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லி கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இது டெய்லி கேண்டில் மட்டும் இல்லை, பட் வீக்லி கேண்டில் கூட. ஸோ வீக்லி கேண்டிலில் பேங்க் நிஃப்டி என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன கேண்டில் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் பின் பார் கேண்டில். ஸோ இந்த மாதிரி கேண்டில் எப்பயுமே ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்து அப்கமிங் டேஸில் நெகட்டிவிட்டி தான் வரும். ஸோ இதுக்கு மேலே புல்லிஷ் மார்க்கெட் தேவைப்படுதுன்னா அது கண்டிப்பாக இந்த வீக்லி கேண்டிலோடைய ஹையை பிரேக் பண்ணி இன்னொரு வீக்லி கேண்டில் க்ளோசிங் வச்சா மட்டும்தான் ஃபர்தர் புல்லிஷ்னஸ் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த லெவலை மார்க் பண்ணிங்க. வீக்லி கேண்டில் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப் ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் தான் ஃபர்தரான புல்லிஷ்னஸ். ஸோ வீக்லி கேண்டிலும் சைன் ஆஃப் நெகட்டிவிட்டி கொடுத்துருச்சு. சேம் அதே மாதிரி டெய்லி கேண்டிலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்து கொடுத்துருச்சு. ஸோ அதனால் மண்டேவே வந்து மார்க்கெட் எடுத்ததும் வந்து செல் கொடுக்கலாமாங்கிறத விட இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் கீழே வரக்குள்ள இந்த மாதிரி சப்போர்ட் அவல்ட் வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அப்படியே ரிவர்சபுள் தான், மார்க்கெட் மேலே போக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் அவல்ட் வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே செல் அண்ட் ரைஸ் பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சைன் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் செல் அண்ட் ரைஸ் தான் இப்போ கரெக்டாக இருக்கிற பிளானாக இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டில் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு இன்னொரு நாள் வந்து இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட்டை புல் ரன்னாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் வீக்லி கேண்டில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக இருக்கிறதுனால ஸோ கேண்டில் இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஜெயிட் ஆகிட்டு கூட கீழே வரலாம். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விக் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதனால் இன்டர்டே பேஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் பிகர் பிக்சரில் சைன் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் ஷோ இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் புல் ரன் கொடுத்துச்சு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணக்கப்புறம். ஸோ இப்போ மல்டிபிள் ரெட் கலர் கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேண்டிலும் எப்போ இருக்குன்னு பாருங்கள். வீக்லி கேண்டிலில் சேம் அதே ஸ்டோரி தான், பட் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பனாக இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக போனது எண்ட் ஆஃப் த வீக்கில் நிலச்சி நிற்க முடியல, கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து கம்ப்ளீட் புல்லிஷ்னஸில் இவன் வந்து கலர் க்ரீனில் இருந்தாலும். அண்ட் தென் ஐடி செக்டர், ஸோ ஐடி செக்டரில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும்னு சொன்னேன். பட் வீக்லி க்ளோசிங் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ இந்த லெவலுக்குள்ளேயே டெய்லி ப்ளஸ் வீக்லி க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ ஐடி செக்டர்லேருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்க போகிறதில்ல. சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி கேண்டிலாக இருக்கட்டும் ப்ளஸ் டெய்லி கேண்டிலாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து நெகட்டிவிட்டி கொடுத்ததுனால. ஸோ போத் ஐடி செக்டர் அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு பேருமே நிஃப்டி இப்பொழுது ஹெல்ப் பண்ண போகிறதா தெரியல. ஸோ அதனால் நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கரெக்ஷன் வந்தது தான் ஆகணும். ஸோ மண்டே பிளான் செல் அண்ட் ரைஸை ஃபாலோ பண்ணலாம். பட் இருந்தாலும் எப்பயுமே நம்மளுக்கு செல் அண்ட் ரைஸோ பை ஆன் டிப்போ வெயிட் பண்ணி இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரெஸ்டான்ஸ் அவங்கள்ட்ட செல் பண்ணுங்கள், அதுக்கு மேலே ஸ்டாப்லஸ் வைங்க. ஸோ அப்படினா தான் நம்மளுடைய லாஸ் மினிமமாக இருக்கும், ரிவார்டு அதிகமாக இருக்கும். ஸோ இதை ஒன்றா மறந்துடாதீங்க. அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த கேப் ஆர்டர் நான் மார்க் பண்ணி தரேன். ஸோ அதோட குவாண்டேஜ் தான் இந்த கேப் ஆர்டர் உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணிங்க. ஸோ இது என்ன கேப் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கே 30th June 3rd July பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி கேண்டில். ஸோ அந்த டெய்லி கேண்டினில் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இதோட ஹைக்கும் இதோட லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த கேப் ஆர்டரோட குவாடினேட்ஸ் தான் இது. ஸோ மார்க்கெட் எப்போது ட்ரெண்டிங்காக இருக்குள்ள ஒரு கேப் மார்க்கெட் விட்டுட்டு போச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி ஃபில் பண்ணாமல் இருந்தால் தான் மார்க்கெட் அந்த ட்ரெண்டை கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து கேப் ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துக்கோம். ஸோ தெரியாதவங்களுக்கு மேலே ஐக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி 4 types ஆஃப் கேப் இருக்குது, அது என்னென்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேப்பை ஃபில் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாது. ஸோ மார்க்கெட் இப்போ புல் ட்ரெண்டில் இருக்குது, இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சுன்னா
ட்ரெண்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே கன்சால்டேஷனோ கரெக்ஷனோ தான் வருங்கிறது தான் கேப் ஸ்ட்ராட்டஜி நம்ம அனலைஸ் பண்ணது. ஸோ இந்த கேப்பை அப்கமிங் டேஸ் ஐ மீன் மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ளே இந்த கேப்பை பிரேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் என்னங்கிறத பாருங்கள். ஸோ ஓவரால் இந்த கேப்பை நம்மளுக்கு என்னங்கிறத இண்டிகேட் பண்ண போது, அண்ட் தென் டெய்லி அண்ட் வீக்லி கேண்டில் ஃபார் நிஃப்டி நெகட்டிவிட்டி தான் இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி ஐடி செக்டரில் நெகட்டிவிட்டி தான் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் தென் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா புல்லிஷ்னஸ் பெருசாக காட்டலை. ஸோ மார்க்கெட் மூவ் ஆயிருக்குங்கிற மாதிரி தான் காட்டுது. ஃபார் நெகட்டிவிட்டியும் காட்டல, புல்லிஷ்னஸும் காட்டல. பட் இருந்தாலும் நிஃப்டி ஃபிஃப்டியை சப்போர்ட் பண்ணுற பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஐடி செக்டராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே நெகட்டிவிட்டியை தான் காட்டுறாங்க. ஸோ அதனால் மண்டே மார்க்கெட் செல் அண்ட் ரைஸுங்கிறத பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் வர விட்டு அங்கேருந்து அடிக்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா 74 points கேப் அப்போ ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே 300 ஒரு 74 points போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓனானா 19,375. ஸோ இந்த ரேஞ்சு கிட்ட தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனால் கிமர் லெவல்கிட்டே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த 75 level கீழே சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் 300 வரும். ஒன் 300 பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த நிஜமாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ப்ராஃபிட் புக்கிங் வரும். இதுக்கு மேலே தான் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கீழே போகும். சேம் அதே மாதிரி நிஃப்டிலையும் ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ அதோடைய குவாடினேட்ஸ் ஸோ இந்த லெவலையும் ஃபில் பண்ணிடுச்சுன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகாது, அதுக்கப்புறம் கரெக்ஷனும் கன்சல்டேஷனும் தான் வரும். ஸோ அதனால் மண்டேலேருந்து தைரியமாக நம்ம செல் அண்ட் ரைஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் மஸ்ட், அதை மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றபடியாக சந்திப்போம். மகிழ்ச்சி.